Hi friends, in this video, let's talk about the great Mahindra Bajaj CTN, Bajaj Platinum 110cc. In the two vehicles, complete detail review. Number individual full up. This is why in this video skip on the full up. Namakku in the vehicle review panna kudutha Velur ulla VDS Sire. Ungala contact number keela mention pandren. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூ எடிஷன் வந்திருக்க பஜாஜ் சிடிஎன்னும் பஜாஜ் பிளாட்டினா இந்த ரெண்டு வண்டியோட கிராஃபிக்ஸை பார்ப்போம். CTN கிராஃபிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓல்டு மாடலில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. ஆனால் பஜாஜ் பிளாட்டினா 110HKல உங்களுக்கு கிராஃபிக்ஸில் நிறைய மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க. ஹெட்கார்ட்லேயும் உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் தெரியும், அதே வீலில் கூட உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பஜாஜ் சிடிஎனோட இன்ஜின் வைஸ் பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தா 102cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தா உங்களுக்கு 5.8 ஆர்பிஎம் பவர் பார்த்தவங்களுக்கு 7500 ஆர்பிஎம் பவர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தவங்களுக்கு 8.34 என்எம் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தவங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் போகும். ஃபஸ்ட் டைமாக BS6 மாடல் உங்களுக்கு கார்பரேட்டர் இன்ஜின் வர வண்டி பஜாஜ் சிடிஎனோடும் பஜாஜ் பிளாட்டினா வண்டியாக தான் இருக்கும். ஏன்னா BS6 மாடல் வந்ததுலேருந்து உங்களுக்கு கார்பரேட்டர் இன்ஜின் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க, டைரெக்டாக FI சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போது பஜாஜ் பிளாட்டினாலையும் பஜாஜ் சிடிஎன்லையும் கார்பரேட்டர் EI சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 உங்களுக்கு பெட்டரான மைலேஜே தரும். அதே மாதிரி இந்த வண்டிக்கும் கேத்தலிக் ஓட்டு கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து என்ன பார்ப்போம்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷனும் வீல் அண்ட் டயர் சைஸும் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியலில் உங்களுக்கு SNS சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 125mm, ரியலில் உங்களுக்கு 100mm கொடுத்துருக்காங்க. வீல் பார்த்தா உங்களுக்கு சேம் 17 inches வீல், அலாய் வீல். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட ஹெட் அண்ட் டெய்ல் லைட்டை பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு LED செட்டப் கொடுக்காம ஹாலஜன் பல்பே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா உங்களுக்கு நார்மலான இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்லையும் எந்த ஒரு கிராஃபிக்ஸும் சேஞ்ச் பண்ணல அவங்க. ரியர்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. BS4 எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் BS6லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுக்காம அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் பார்த்தா உங்களுக்கு BS4 எப்படி இருந்தோ அதே தான் சேம் BS6லையும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் சுவிச்சஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பட்டன், RN பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட ஷீட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஷீட் பார்த்தா உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கேபிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஷார்ட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க கேபிள்ஸும். டபுள்ஸ் போகிறவங்களுக்கு இந்த வண்டியோட ஷீட் கம்ஃபர்டபிள் பார்த்தா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தரோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தா 49235 ரூபா. இது ஷோரூம் ப்ரைஸ், ஆன்ரோட் ப்ரைஸ் கிடையாது. இது இந்த வண்டியோட மைலேஜ் இப்போ எவ்வளோ வருதுன்னா 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் மேலே இந்த வண்டியோட மைலேஜ் தருது. அடுத்து என்ன பார்ப்போம்னா பஜாஜ் பிளாட்டினா 110HKR. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். பஜாஜ் பிளாட்டினா 110HKR. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பார்ப்போம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு DRL லைட் கொடுத்துருக்காங்க வி ஷேப்பில். இந்த வண்டிக்கும் ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணிக்காங்க, LED யூஸ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் CT100 இண்டிகேட்டர் பார்க்கும்போது பஜாஜ் பிளாட்டினா HKL உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த இண்டிகேட்டர் கிராஃபிக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்ப்போம்னா இந்த வண்டியோட கிராஃபிக்ஸ் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு BS4 உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கில் வந்தது, ஆனால் இப்போது BS6 உங்களுக்கு பல்சர் பைக்கில் வர மாதிரி பல்சர்ன்ற நேமு எம்போசிங்கில் வரும். அதே மாதிரி தான் இப்போ பிளாட்டினான்ற நேமும் எம்போசிங்கில் வருது. இந்த வண்டியோட இன்ஜினை பார்ப்போம். இந்த வண்டிக்கு 115.45cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தா உங்களுக்கு 8.6 கொடுத்துருக்காங்க. 7000 RPM பவர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டார்க் பார்த்தா உங்களுக்கு 9.81 NM கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தா உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி வண்டியோட கியர் பார்த்தா உங்களுக்கு 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நியூட்ரல், அடுத்தது எல்லாமே டவுன் தான் உங்களுக்கு.
இதுலேயே லாஸ்ட் ஃபோன் வந்து ஹெச் கியர் கொடுத்துருக்காங்க. அது ஹெச் கியர் எதுக்குன்னா இந்த ஃபைவ் ஸ்பீடில் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஹெச்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா ஹைவே கியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஹைவேல ஸ்பீடாக போனாலும் இல்லை ஸ்லோவில் போனாலும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெச் கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னப்பா போகிறோம்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வீல் அண்ட் டயர் சைஸாக பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு நைட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் எந்த ஒரு வண்டியிலையும் கொடுக்கல, ஃபஸ்ட் டைமாக ஹெச்கேல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட வீலும் பார்த்தவங்களுக்கு சிடிஎன்எல் கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினாவில் உங்களுக்கு அலாய் வீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சிடிஎன்எல் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், அலாய் வீல் டிஃப்ரெண்ட்டான அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீல்லையும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கும் 80x100 தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிடிஎன்எல் உங்களுக்கு நார்மல் ட்ரம் தான் கொடுத்துருப்பாங்க. ரியலில் உங்களுக்கு 110mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிடிஎன்எல் உங்களுக்கு அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாட்டினா 110 உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சுவிச்சஸ் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாசிங் லைட், லோ பீம் ஐபீம் சுவிச்சஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பட்டன், ஆர்என் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட சீட்டை பார்க்க போகிறோம். உங்களுக்கு சீட் ஹண்ட்ரட் கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினாவில் உங்களுக்கு கம்ஃபர்டெக் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ரைடிங் போகும்போது நமக்கு பெயினே தெரியாத அளவுக்கு இந்த வண்டியோட சீட்டை வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேபிள்ஸும் பார்த்தா உங்களுக்கு சீட் ஹண்ட்ரட்ல ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் பிளாட்டினா 110 உங்களுக்கு கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்காங்க. இது வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அடுத்து என்ன பார்ப்போம், இந்த வண்டியோட மைலேஜ் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தா பெர் லிட்டருக்கு 80 km மேலே தருது. இந்த வண்டியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு 60,934 ரூபா. இது ஒரு ஷோரூம் ப்ரைஸ், ஆன்ரோட் ப்ரைஸ் கிடையாது. இது வரைக்கும் பஜாஜ் சிடிஎன்ஹண்ட்ரட், பஜாஜ் பிளாட்டினா 110cc இந்த ரெண்டு வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.